ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தினா பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மினியேச்சர் சின்னதாக கார்ட்போர்ட் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு சைஸில் நான் செஞ்சுருக்கேன், பாருங்கள். இதேமாரி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷீட்டு நான் அமேசான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் இதில் வந்து 40 ஷீட் இருக்குது. 40 ஷீட்டோட ரேட்டு வந்து 289 ரூபா. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஷீட், ஒரு ஷீட்டில் நம்மளுக்கு இந்தமாரி கோடு போட்டிங்கன்னா ஒரு 3 வரும். இந்தமாரி கோடு போட்டிங்கன்னா 1, 2, 3 இந்தமாரி 3 வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? ஒரு பெட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 பாக்ஸ் செய்யலாம். இதில் இது வந்து தனி இது, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதோட சைஸு, இதோட சைஸு இங்கே இருந்துச்சுங்க. எப்பயுமே இது இது பண்ணுறப்ப இங்கேருந்து 2 சென்டிமீட்டரு, இது 4 சென்டிமீட்ரு, 2 சென்டிமீட்ரு, அதேமாரி 2 சென்டிமீட்ரு, இந்த லென்த்து 6 சென்டிமீட்ரு, இது 2 சென்டிமீட்ரு, சேம் இது 4 இன்ட்டு 4, 6 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 6, 2 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4, 6 இன்ட்டு 2, இது பேலன்ஸ், மீதி பேலன்ஸு வச்சுங்க. 2 இன்ட்டு 4, 4 இன்ட்டு 4, 6 இன்ட்டு 6, 6 இன்ட்டு 6, இதுதான். இது பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்ரு, இது 4 இன்ட்டு 4 சென்டிமீட்ரு, 2 சென்டிமீட்ரு 4 சென்டிமீட்ரு, இது ஒரு ஸ்கொயரு 4 இன்ட்டு 4, இது 2 சென்டிமீட்டர் 2 இன்ட்டு 4. அதேமாரி லென்த்து கொஞ்சம் அதிகமாக வரும், இது 6 சென்டிமீட்ரு, 6 இன்ட்டு 4 இன்ட்டு 6, 4 இன்ட்டு, இது லென்த்து, இது ஹைட்டு 4, லென்த்து 6, லென்த்து 6, இது 2 இன்ட்டு 6, இதுதான் அளவு. இதை பார்த்துங்க, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நான் ஒரு டூல்ஸ் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது, ஒரு ஷார்ப் இல்லாமல் ஒரு நைஸாக இருக்கும். இதுமாதிரி டூல்ஸ் வச்சுக்கிட்டு இதுமாதிரி நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கணும், லைன் போட்டுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு லைன், இந்த லைன் எங்கெங்கே போதோ எல்லாத்துக்குமே இந்த லைன் போட்டுக்கணும். இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, மடக்கிக்கணும், இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி கிடைக்கும். என்ன பண்ணுறீங்க, நைஸாக வச்சு கோடு போட்டுக்கணும். இப்படி இல்லைன்னா ஒரு பேனாக முடிய ஏதாவது வச்சு லைட்டாக எடுத்துக்கிறீங்க. லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும். அதேமாரி இப்படி நல்லா மடக்கிக்கிறீங்க, வச்சு ஒரு பேன முடியாதே வச்சு லைட் கோடு போட்டுக்கிறீங்க, ஒட்டிங்களா? அடுத்தது இந்த சைடு ஃபுல்லாக இப்படி மடக்கிக்கிறீங்க.
அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீல் எடுத்து குத்த போகிறோம். அதை ஆல்ரெடி நம்ம வந்து தனா மினியேச்சருங்கிற ஒரு சீல் ரெடி பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு இது உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இதே நம்ம தனா மினியேச்சர் சீலு. இதேமாரி இது அந்த ரீசைக்கிள். இது வந்து ரீசைக்கிளு. டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இதை வந்து முன்னாடி நம்ம வந்து இங்கே அடிச்சிடணும். இது வந்து நம்ம வந்து பாக்ஸ் செஞ்ச பிறகு ஒட்டினோம்னா சரியாக உங்களுக்கு சீல் விழுவாது. பாருங்கள், இதுமாரி தான் விழுவோம். அது அடிக்கிறப்ப உள்ளுக்குள்ளார் பெண்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரம் மட்டும்தான் சீலை அந்த பிரிண்ட் விழுவோம். இப்போ எப்படி உங்களுக்கு இதில் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் அந்த பேப்பரில் சீல் வைக்கிறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. இது தனா மினியேச்சருங்கிற கீழே வந்து இந்த ஜிமெயில் அட்ரஸ் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து அதில் ரெண்டு சைடு இருக்கும். இந்த லென்த் சைடு வந்து அந்தமாதிரி போட்டிருப்பேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீல் மொத்தம். ஒன்று வந்து இந்த தனா மினியேச்சர்னு எழுதியிருக்கோம், www.dhana97@gmail.com. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சைடு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஒன்று. ஏரோ மார்க்கு ரீசைக்கிள். இது அந்த ஏரோ மார்க் வந்து மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்காக. மேக்ஸிமம் எல்லா பாக்ஸ்லையும் இருக்கும் எந்த சைடு ஓப்பன் பண்ணுறதுன்னு, அது எல்லாத்தையும் தெரியாதுங்கிறதுனால அந்த அம்புக்குறி போட்டிருப்பாங்க. ரெண்டு சைடு அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், ஏன்னா வந்து பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தமாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வந்து அச்சு வந்து கரெக்டாக தெளிவாக விழுவோம். இப்போ சின்னதாக வந்து சைடில் வந்து ஒரு அஞ்சாவுக்கு வந்து கேப் போட்டு பார்த்திங்களா, அது ரெண்டு கார்னர் மட்டும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அது மடித்து உள்ளுக்குள்ளார போகிற பீஸ், அது கட் பண்ணி போகிறது. இன்னொன்று வந்து அந்த ஸ்கொயர் பீஸு, அந்த நாலுக்கு நாலு ஸ்கொயருங்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு க்ராஸாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளார மடிக்கிறப்ப ஒரு வெளியில் அந்த பிசுறு மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறத மடிக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த அந்த ஸ்கொயர் பீஸ் மட்டும் கட் பண்ணுறோம். நம்ம இந்த சின்னது மட்டும் இந்த உள்ளுக்குள்ளார இந்த ரெக்டாங்கிளில் வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம வந்து நான் க்ராஸ் க்ராஸாக வெட்டிடுவோம். க்ராஸாக வெட்டுறப்ப பாக்ஸ் மடிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து க்ராஸாக வெட்டாத விட்டோம்னு வச்சிங்களேன், பெரிய பாக்ஸ் அது கடையில் அந்த ஒரிஜினல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கேப்பு நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் வந்து க்ராஸாக வெட்டுறேன். அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாலு மொத்தம் வந்து ஸ்கொயர் சைடு, ஸ்கொயர் சைடு வந்து க்ராஸ் க்ராஸாக வெட்டிடுங்க. கொஞ்சம் வெட்டினா போதும், ஒரு 1 mm 2 mm இருக்கிற மாதிரி க்ராஸாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மடிக்கிறப்ப கிளியராக இருக்கும். அந்த மடிக்கிற அந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோதான். இது கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு அதில் பேஸ்ட் போட்டு ஓட்டணும். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். மடிக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடித்து வந்து அது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து க்ராஸ் கட்டிங் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக அந்த பேப்பர் ஓட்டுற அந்த ஃபெவிக்கால் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டு பண்ணோம்ல சின்னதாக ஒரு பீஸு, அதுக்கு அவுட்டர்லேயும் ஒன் சைடு வந்து உள்ளுக்குள்ளாரையும் பேச நல்லா ஃபெவிக்கால்லையே வச்சு நல்லா விரலால் ஒரு மட்டமாக தேய்ச்சி விட்ருங்க. இந்த சைடு எதுவும் மட்டமாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்ச பிறகு கரெக்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு செலோடேப்பு நம்ம அந்த ரோலர் மாரி வாங்கி வச்சுருக்கேன். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த சின்னது, நார்மலாக எப்பயும் கார்ட்போர்ட் பாக்ஸில் எப்படி இருக்குமோ அதேமாரி இந்த சின்ன பகுதி வந்து உள்ளுக்குள்ளார முடிச்சு விட்டு பெரிய பகுதி அந்த ரெக்டாங்கிள் பீஸு லென்த் பீஸ் வந்து மேலே வர மாதிரி மடித்து வச்சுக்கிங்க. மடித்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கேப் உழுவாத மாரி அந்த ஸ்ட்ரைட்டாக இந்த ரெண்டு சைடு மடிக்கிறீங்க பார்த்திங்கன்னா, கேப் உழுவாத மாதிரி கரெக்டாக வச்சு இழுத்து அதை ஒட்டிடுங்க. கேப் உழுவாத மாதிரி ஒட்டினாதான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்குது, ரியாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராகும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கேப் உழுவாத ரெண்டு சைடு விரலை அழுத்திக்கிட்டு சென்டரில் ஒரு பெரு விரலால் போட்டு அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன் சைடு ஒட்டியாச்சு.
பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரியாலிட்டி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மாரி உங்களுக்கு தெரியும். இன்னொரு சைடு அதேமாரி, மொதல் எப்படி ஒட்டினமோ அதேமாரி இன்னொரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எப்படி தெரியுது பாருங்கள், இந்த ஒரிஜினல் கார்ட்போர்ட் பாக்ஸு அது மாதிரி தெரியுதுங்களா. இப்போ நம்ம எந்த ஒரு சீலுமே வைக்காமல் சும்மாவே வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாரி செஞ்சோம்னா அது ஒரு பாக்ஸ் மாரி ரியாலிட்டிக்காக தெரியாது. அதுக்காக நான் அந்த தனா மினியேச்சர் நம்ம பிராண்டு தனா மினியேச்சர்னு போட்டு எழுதி அதுக்கு சீல் ரெடி பண்ணி, சீல் ரெடி ஆகிறதுக்கு 200 ஆகணுச்சு. இப்போ பாருங்கள் இன்னொன்று அடுத்த பக்கம் அதேமாரி கரெக்டாக அந்த ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு லைன் மார்க் இருக்கிற மாதிரி வச்சு ஒன் சைடு ஒட்டிடுங்க. ஒன் சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு தெளிவாக நீட்டாக ஒட்டினீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஆப்போசிட் சைடும் ஒட்டியாச்சு. இது வந்து சும்மா வந்து மினியேச்சர் லாரியில் வந்து லோடிங் ஏற்றுறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்குள்ளார ஒன்றுமே வைக்கலை, சும்மா எம்டி பாக்ஸ் தான் இது. ஸோ பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணணும், இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் ரெடி பண்ணி லாரியில் லோடு ஏற்றணும். அதேமாதிரி லோடு ஏற்றுறது வந்து கன்வேயரில் எப்படி லோடு ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வேயர் செய்ய போகிறேன். அதில் தான் பாக்ஸ்லாம் வச்சு ஒன்று ஒன்றா அந்த லாரியில் லோடு ஏற்றுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். மகேந்திரா வேனு பட்டி பார்த்து அது காய வச்சுருக்கேன். அதுக்கிடையில் இந்த சின்ன சின்ன வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறையா வீடியோ உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். மகேந்திரா வேனு ரெடி ஆகிட்ருக்குது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் தான்.